இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் ஒன் நார்த் லான்ச் ஆஃபர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1000 ரூபாய் குறைவாக வாங்க இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அனைத்து பத்திரிகா நண்பர்களுக்கும் வணக்கம். நாங்கள் மறுபடி இந்த மீடியாவில் சந்திக்கிறது மகிழ்ச்சின்னு சொல்கிறேன். லாஸ்ட் டைம் காளி படத்துக்கு தான் நாங்கள் இங்கே மீட் பண்ணியிருந்தோம். ஸோ அரும்பே பாட்டு, காளியில் இந்த அரும்பே பாட்டுக்கு மெயின் வெற்றி தான் உங்களோட சப்போர்ட், நான் அன்புன்னு தான் சொல்கிறேன். ஸோ அந்த சேம் சப்போர்ட் அண்ட் அன்பு இஸ்பேட் ராஜா இதயராணிக்கு கூட நான் எதிர்பார்க்குறேன். பிகாஸ் இஸ்பேட் ராஜா இதயராணி வந்துட்டு இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட்ன்னு சொல்லலாம். அண்ட் ஐ ஷுட் இஃப் அட் ஆல் ஐ ஹாவ் டு ஸ்டார்ட், ஐ திங்க் ஐ ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் பாலாஜி சார். இப்போது ஒரு வீடு கட்டும்போது அது பேஸ்மெண்ட் எவ்வளோ முக்கியம், இந்த படத்துக்கு ஒரு ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் பாலாஜி சார்னு சொல்லலாம். அண்ட் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு உங்களை மாதிரி ப்ரொடியூசர்ஸ் தேவை. ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் இன்னும் நிறைய நல்லா படங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அண்ட் டுடே ஐம் ஸ்டாண்டிங் ஹியர் பிகாஸ் வந்துட்டு நம்மளோட டைரக்டர் ரஞ்சித் ஜெயக்குடி, ஐ ஷுட் ஃபர்ஸ்ட் தேங்க்யூ ஃபார் பிலீவிங் இன் மீ. நான் தாரா கேரக்டருக்கு ஜஸ்டிக் கொடுக்குறேன்னு இன்னும் பிலீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஹரிஷ் கல்யாண், ஹரிஷ் கல்யாண் சச் அன் அமேசிங் ஆக்டர், சச் அ வெல் அந்த வெரி வெல் பர்ஃபார்மர்னு சொல்லலாம். அண்ட் இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். ஐ மீன் ஆஃப்டர் த மூவிலே நான் சொல்ல முடியும், ஆஃப்டர் த மூவி தான் எனக்கு அவர் இன்ட்ரடியூஸ் ஆனார். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியல. ஸோ நிறைய இன்டிமேட் சீன்ஸ் எல்லாம் இருந்தது, பட் எந்த ஒரு போர்ஷன்லேயே கூட எனக்கு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ணல. ஹி மேட் அ வெரி ஃப்ரெண்ட்லி என்வாயன்மெண்ட் அண்ட் மேட் மீ வெரி கம்ஃபர்டபுள் டு ஒர்க் இன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் இஃப் அட் ஆல் ஐ ஆக்சுவலி தேர் வாஸ் அ சிச்சுவேஷன் வேர் நான் கவின் நம்மளோட சினிமாட்டோகிராஃபர் கவின் ராஜ் பற்றி சொல்கிறேன். தேர் வாஸ் அ சிச்சுவேஷன் வேர் ஹி வாஸ் ஹோல்டிங் அ ஸ்டடி கேம். நான் சொன்னேன், கவின் உங்களுக்கு வயசு எவ்வளோ, ஜஸ்ட் டு டீஸ் பண்ணுற சொன்னேன். ஹி செட் ஐம் 22. ஐ வாஸ் லைக் ஐ சீரியஸ். ஸோ இந்த ஒரு சின்ன வயசில் இவ்வளோ ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அது அவ்வளோ அழகாக நீங்கள் காமிச்சிருக்கீங்க. நானும் இன்னும் படம் பார்க்கல, பட் அந்த ட்ரெய்லர் சாங் பார்த்த உடனே ஐ மீன் எனிபடி வுட் லுக் பேக் இன் ஆஸ்க் ஹூஸ் த சினிமாட்டோகிராஃபர். ஐ திங்க் இஃப் ஐ இஃப் அட் ஆல் ஐ சே வெல்டன் இட்ஸ் ரொம்ப இதாகிடுது, பட் இட் இஸ் அமேசிங். ஐ லவ் இட் சொல்லலாம். அண்ட் திவ்யா, ஷி ஹட் டன் மை ஃப்ரெண்ட் கேரக்டர் இன் திஸ், வெரி லவ்லி பர்சன், எனக்கு ஜாலியாக இருந்தது. ஐ ஃபீல் இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு உண்மையான ஒரு ஃப்ரெண்டை கெடுத்துச்சு நான் சொல்லலாம். அண்ட் த மெயின் திங் ஐ வாண்ட் டு டாக் அபவுட் திஸ் மூவி இஸ் சாம் சிஎஸ், சச் அன் அமேசிங் மியூசிக் டைரக்டர். அவரோட விக்ரம் வேதாத ஐம் அ கிரேட் ஃபேன் ஆஃப் தட். ஸோ இந்த படத்தில் தெர் ஆர் அ ஃபியூ பிளேசஸ் வேர் நாங்கள் டைலாக் சொல்ல முடியாது, டைலாகை தாண்டி ஒரு எமோஷன் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கில் இருக்கலாம், மியூசிக்கில் ரீச் ஆகும். ஸோ இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனிபடி வுட் ஆஸ்க் பேக்ரவுண்ட் மியூசிக் அமேசிங், தே வில் லுக் பேக் அண்ட் ஆஸ்க். ஸோ அந்த மாதிரி ஐ திங்க் ஹீஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பில்லர் இந்த படத்துக்கு நான் சொல்கிறேன். அண்ட் பொண்ணுவன் சொன்னேன், எனக்கு ஒன் சீன் தான் இருந்தது அவர் கூட பண்ணுறதுக்கு நிறைய இல்லை. ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க் வித் ஹிம். அண்ட் பாலசர்வன், வி ஹேட் அன் அமேசிங் டைம். அவர் என்னோட லெக் ஃபுல் பண்ணி அவர் நான் அவருக்கு நான் இப்போ என்ன தமிழ் பேசுகிறேன் அந்த டைமில் எனக்கு தமிழ் பேச அவ்வளோ தெரியல. நான் இந்த படத்துக்காக டப்பிங் பண்ணணும்னு ஒரு இது பண்ணதுக்கப்புறம் தான் தமிழ் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஸ்டார்டிங்கில் வரும்போது நான் என்ன பேசுகிறேன் அந்த தமிழ் கூட தெரியல. ஸோ எல்லோரும் எனக்கு டீஸ் பண்ணியிருந்தார், அதில் ஒருத்தர் பாலசரன் கூட யூஸ் டு டீஸ் மீ. ஸோ tease so I would take that in a positive way. So na ini na tamil pesre, it's because of enoda anbu and love towards the tamil industry. And naanga endha industry pono first and the mannu and the culture and the language ku respect kodukano. So
that is why I learned the language and I'm very happy that I dubbed in the movie. And thank you very much. Ellarkum vanakkam. So இந்த படத்தை பற்றி நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, உங்களுக்கு ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். டிரெக்டர் சார் ரஞ்சித் சாரோட புரியாத புதிர் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதில் லவ் வந்து ஒரு எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்பார் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை விட இந்த படம் வேறு லெவலில். நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது எப்படி இருக்கோ அது மாதிரி வெறித்தனமான ஒரு லவ் இருக்கும். ஸோ இந்த படத்தில் நான் ஒரு சின்ன ரோல் தான் ப்ளே பண்ணியிருக்கேன், அவங்க சொன்ன மாதிரி அவ்வளோ பில்டப் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை. பட் இருந்தாலும் இதில் இந்த படத்தில் இருக்கிறதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ரஞ்சித் சாருக்கு வந்து நான் நிறைய தேங்க்ஸ் சொல்லணும். ரஞ்சித் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது அவருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல, நிஜமாக தெரிஞ்சிருக்காது. நிஜமாக சார், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ரஞ்சித் சார் வந்து என்னோடய பயங்கர பாசிட்டிவ் வைப்ஸ். இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா அது காரணம் இவர் தான். என்னோடய கரியர் இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கு காரணமும் அவர் தான். ஸோ என்னுடைய ஃபுல் பாசிட்டிவ் வைப்ஸ் அவர். நான் பேசுகிற எல்லாத்தையுமே அவரை பற்றி பேசுவேன், அது அவருக்கே தெரியாது சார், நிஜமா இதெல்லாமே உண்மை. ஸோ ஹரீஷ் அண்ட் ஷில்பா அவங்களோட ஆன்ஸ்க்ரீன் பேர் நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கோம், அப்படியே வெறித்தனமாக இருக்கும். ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு படம், நிச்சயமாக உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ படத்துலேயே நான் கம்மியாக தான் பேசியிருக்கேன், இதை விட அதிகமாக பேசினா நல்லா இருக்காது. ஸோ ரஞ்சித் சார் தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. அண்ட் நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் எங்கள் படத்தோட சக்ஸஸ் மீட்டில் இதே இடத்துல மறுபடியும் உங்களை சந்திப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.